ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் இப்படி எல்லா எழுத்து, நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை கேபிட்டல் லெட்டராக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கேபிட்டல் லெட்டராக மாற்றுறதுக்கு நமக்கு தெரியும், ஸ்ட்ரிங் கிளாஸில் டூ அப்பர் கேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ அந்த டூ அப்பர் கேஸை வச்சு நான் கேபிட்டலாக மாற்றினேன்னா எனக்கு இதில் இருக்கிற ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் கேபிட்டலாக மாறிடும். ஆனால் இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோன்னா ஓகே, இப்படி மாறுறது ஓகே, ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ப்ரீ டிஃபைன் மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க, இதோட லாஜிக்கே நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதில் இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து, ஸ்மால் லெட்டர்ஸை மட்டும் எடுத்து கேபிட்டலாக மாற்றணும். அப்போ அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது ஆஸ்கி டேபிள்லாம் என்னென்னு தெரியணும். ஏன்னா ஆஸ்கி டேபிளில் தான் ஸ்மால் லெட்டருக்கும் கேபிட்டல் லெட்டருக்குமான வித்தியாசத்தை காமிச்சிருப்பாங்க. இப்போ கேபிட்டல் லெட்டர் எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அதோட டெசிமல் ஆஸ்கி வேல்யூ 65 ஸ்டார்ட் ஆகுது. கேபிட்டல் ஏ இதில் ஆரம்பித்து கேபிட்டல் ஜெட் 90 முடியுது. சரி, இதுவே ஸ்மால் ஏ பார்த்தீங்கன்னா 97 ஸ்டார்ட் ஆகி அப்படியே 26 எழுத்து கூட்டிகிட்டே போனீங்கன்னா 122 முடியும். இவந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும், ஸ்மால் ஏவுக்கும் கேபிட்டல் ஏவுக்குமான வித்தியாசம் 32 இருக்கும். இந்த 32 நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். இப்போ ஸ்மால் ஏ அதோட வேல்யூ 97, இதை நான் கேபிட்டல் ஏவாக மாற்றணும்னா -32 கொடுத்தா 65 கிடச்சிரும். அந்த 65 ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதை நான் கேரக்டராக மாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு கேபிட்டல் ஏ கிடச்சிரும். அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கணுமா? ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தென் கே ஸ்ட்ரிங்கோட லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே போயிடுறோம். ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து அந்த எழுத்து ஸ்மால் லெட்டராக இருந்தால் மட்டும்தானே பண்ணணும். அப்போ நான் ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து கேரக்டர் ஹெட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஒவ்வொரு எழுத்தாக எடுத்துடுறேன். அந்த எழுத்து பாருங்கள் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் ஏ, ஸ்மால் ஏவோ இல்லை அதுக்கு மேலேயேவோ, அப்படி இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஜெட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ எடுத்து மாற்றணும் கரெக்டாக. அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா சிஹெச் ஈக்குவல்ஸ் டு, இப்போ நமக்கு தெரியுமே ஸ்மால் ஏவை கேபிட்டலாக மாற்றணும்னா -32 சிஹெச் -32 அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்றேன். அப்போ -32 கொடுக்கும்போது ஒரு இன்டீஜர் வேல்யூ வரும், அதை நான் கேரக்டராக டைப் காஸ்டிங் பண்ணிடுறேன். ப்ராக்கெட்ஸ் இதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டா இப்போ இந்த சிஹெச்ங்கிறது எனக்கு கேபிட்டலாக மாறிடும். அந்த கேபிட்டலை நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிடுறேன், ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ப்ரிண்ட்டில் பதிலாக ப்ரிண்ட்டுன்னு கொடுத்து அந்த லெட்டரை நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை வேறு எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடலாம், இருக்கிறத அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடலாம்ல. இப்போ நம்பர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குங்கிறதுலாம் அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடலாம். அப்படியே ப்ரிண்ட் பண்ணால் நமக்கு இப்போ இந்த லெட்டர்ஸ் மட்டும் கேபிட்டலாக மாறிடுச்சு. அப்போது டூ அப்பர் கேஸ்க்கான லாஜிக்கை நம்ம இந்த ப்ரோக்ராமில் எழுதிட்டோம்.